சூப்பர் ஹிட் ரன்னிங் அகாடமி. ஸோ காய்ஸ் வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ நம்ம கிளாஸஸ்ல ஆல்ரெடி உளவியல் 5 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த 5 பாகங்களுடைய பிரிவுகள்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தகவல் கையாளும் திறன், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ். நான் எல்லாத்துக்குமே டீட்டெயில்டா வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நியூமரிக்கல் அனாலிசிஸ்ன்ற ஒரு டாபிக்ல வந்து நான் எதை தொடங்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா எல்லாருக்குமே தெரியும் பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுலாம் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பேசிக்ஸ்ல இருந்து இப்ப கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் கணக்குகளை வந்து எளிமையாகவும் போட முடியும், உளவியல் தேர்வில் அதிக மார்க்கையும் எடுக்க முடியும். ஸோ அதுல வந்து தகவல் கையாளும் திறன் சொல்லிட்டு எஸ்ஐல வச்சு அதே பேட்டர்ன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. லெவல் ஆஃப் க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பட் ஆனா வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சிமிலர் டு எஸ்ஐ தான், ஆனால் வந்து கொஷினுடைய லெவல் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஷின் பேட்டர்ன் அதே தான், ஓகேவா? ஈஸியாக கேட்பாங்க, அவ்வளோதான் உனக்கு பிசிஐ பொறுத்த வரையும். ஸோ அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு தகவல் சொல்லிடுறேன். 6 வகுப்புக்கான முக்கிய குறிப்புகள், முக்கிய வினாக்கள், அதாவது வந்து தமிழ் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் மூன்றும் அடங்க பெற்ற முக்கிய வினாக்கள் தொகுப்பு வந்து காலையில் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதற்கான PDF லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். ஸோ வாங்க தவறியவர்கள் வாங்கிக்கோங்க. அதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் மட்டும்தான். ஸோ 6 வகுப்புக்கான தமிழ் கொஷின்ஸும் இருக்கும், சோஷியல் கொஷின்ஸும் இருக்கும், சயின்ஸ் கொஷின்ஸும் இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 600 கொஷின்ஸ் அதை படித்து அதை தாண்டி கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்கை வச்சுருக்கோம். ஸோ வாங்க தவறியவர்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், போய் பயன்படுத்திட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ வந்து எவ்வளவோ ரீசார்ஜ் பண்றோம், எவ்வளவோ செலவு பண்றோம், ஒரு 100 ரூபாயில ஒண்ணுமே நமக்கு ஆயிட போறது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு 100 ரூபான்றது உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ரீசார்ஜ் பண்ணுறதுல வந்து ஒரு 10% ஆஃப் அமௌண்ட் தான். ஸோ பார்த்து அதை வாங்கி நல்லபடியாக படித்து பயனடையுங்க, ஓகேவா? அதுதான் முக்கியம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் நாங்கள் அனுப்பின ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். அதை படிச்சுட்டு இந்த கேள்விகள்லாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கே ஆன்சர்ஸ் ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும், ஓகேவா? ஸோ காய்ஸ் மறக்காமல் பண்ணிக்கோங்க, தேங்க்யூ. ஸோ தகவல் கையாளும் திறன் இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டியில உனக்கு டாபிக் எப்படி இருக்கும்ன்றதை நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ உனக்கு டாபிக் வந்து இப்போ நம்ம சிலபஸ்ல நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த கொடுத்துருக்காங்க. என்ன என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க சிலபஸ்லனா, புதிர்கள், ஓகேவா? புதிர்கள்ன்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தரவு செயலாக்கம். ஸோ இந்த 2 டாபிக் தான் உனக்கு மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ல கேள்விகளாக இடம்பெற்றுள்ளது. தரவு செயலாக்கம் பகுதியிலிருந்தும் புதிர்கள் பகுதியிலிருந்தும். ஸோ இதை தவிர்த்து உனக்கு வரிசை அமைப்பு முறை வந்து வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. வரிசை அமைப்பு முறை இது வருவதற்கும் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் உனக்கு வேற என்ன வரும்னா, சூழ்நிலை வினாக்கள் வருவதற்கும் சான்சஸ் இருக்கு. சூழ்நிலை வினாக்கள் வருவதற்கும் சான்சஸ் இருக்கு. அதுல அதிகப்படியான சான்சஸ் இதுக்கு இருக்கே தவிர இதுக்கு கொஞ்சம் கம்மி தான். சூழ்நிலைக்கும் வரலாம், ஆனா வரிசை அமைப்பு முறை கேட்கறதுக்கும் தரவு செயலாக்கும் புதிர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல நான் ஒவ்வொரு டாபிக்கும் உங்களுக்கு நான் டெஃபினட்டா எடுப்பேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தரவு செயலாக்கம். தரவு செயலாக்கம், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு. ஸோ இந்த டாப்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஆக்சுவலாக என்ன இந்த டாப்பிக்கினுடைய கான்செப்ட்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு 5வது இந்த டாபிக் இன்க்ளூட் பண்ணதுக்கான காரணமே என்னன்னா, கொடுக்கக்கூடிய டேட்டாவை ஹவ் யூ ஹேண்டில் இட், அவ்வளோதான். எப்படி நீ அதை கையாள போற? உனக்கு ஒரு தகவல் நான் கொடுக்குறேன், அந்த தகவலை நீ எப்படி கையாளுவேன், உனக்கு எப்படி அதை கையாள தெரியும், அந்த தகவல்கள் எப்படி உன் மனது புரிஞ்சுக்குது, இதை தான் நம்மளுக்கு வந்து கேள்வியாகவே வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகளில் சிக்கி கொள்ளாமல் திணறாம நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறதுக்கு தான் இந்த ஒரு டாப்பிக்கை நமக்கு வச்சிருக்காங்க. ஈஸி தான், ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதில் நம்ம பார்க்கறது இந்த தரவு செயலாக்கம் என்ற ஒரு இடம் தான். இது வந்து ஈஸியாக இருக்கும், க்வெஸ்சன்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான கேள்விகள் இதில் அமையப்பெறலாம். அதாவது தரவு செயலாக்கம்னும் போதே ஒரு வடிவியல் முறையான படத்தை கொண்டு தான் இந்த கேள்விகள் இருக்கும். வடிவியல் முறையிலான படத்தை கொண்டு தான் படம், ஓகேவா? அந்த வடிவியல் முறையான படம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பை வரைபடம், ஓகேவா? பை சார்ட், ஓகேவா? என்ன கேட்பாங்க, பை வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பை வரைபடம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஓகேவா? வட்டமா இருக்கும், அதுதான் பை வரைபடம். இன்னொன்று வந்து டேபிளேஷன், அதாவது வந்து டேபிளேஷன் நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன், ஏன்னா தமிழ் எனக்கு தூயமா வரலை, ஓகேவா? டேபிளேஷன், கட்டம் கட்டி டேட்டா கொடுத்துருப்பாங்க. இப்படி மாதிரி கட்டம் கட்டி உனக்கு டேட்டா கொடுத்துருப்பாங்க. 3வது விஷயம் வந்து லைன் கிராஃப், நேர்கோட்டு. எனக்கு தமிழ் சொல்லி இது எனக்கு நல்லா வருது தமிழ், நேர்கோட்டு படம், ஓகேவா? நேர்கோட்டு முறையில், அதாவது வந்து டயக்ராம் வந்து உனக்கு இந்த மாதிரி லைன்ல ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க டேட்டாஸை, இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்கலாம். 3வது வந்து பார் கிராஃப், பார், ஏன்னா இதெல்லாம் வந்து இப்ப எஸ்ஐலையும் கேட்டிருந்தாங்க. பார் கிராஃப் இந்த மாதிரி கட்டம் கட்டமா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க க்வெஸ்சன். ஸோ இந்த 4 விதமான முறையில் தான் உனக்கு கேள்விகள் இடம்பெற போகுது. இதில் நீ இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டம். நான் பை சார்ட், பை படத்தை பற்றி தான் எடுக்க போகிறேன். அது என்ன சார், எப்படி சார், எல்லாமே இன்னைக்கு கற்றுக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது
பை சார்ட். பேர்ல எதுவும் இல்ல, தமிழ்ல கேட்காதீங்க, பை வரைபடம் தான். ஓகேவா? சோ ஒரு வட்டம் எடுத்துக்கோங்க. ஒரு வட்டத்துலதான் உனக்கான டேட்டா அங்க கொடுக்க போறாங்க, ஒரு வட்டத்துலதான். சோ இன்னொரு கலர்ல இன்னொரு வட்டத்தை வரைஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு வட்டத்துலதான் உனக்கான டேட்டாவை கொடுக்க போறாங்க. அப்ப இந்த வட்டத்துல கொடுக்கப்பட்ட டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு டேட்டா வந்து எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சதவீதத்துல பிரிஞ்சிருக்கும். ஒண்ணு எதுல பிரிஞ்சிருக்கும், சதவீதத்துல பிரிஞ்சிருக்கும். இன்னொன்னு எதுல பிரிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா, கோணம், கோணத்துல பிரிஞ்சிருக்கும், கோணமா பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்ப ஒரு வட்டத்தை பிரிக்கிறது இரண்டு வகையில பிரிக்கிறாங்க. ஒண்ணு சதவீதத்துல பிரிக்கிறாங்க, இன்னொன்னு கோணம்ல பிரிக்கிறாங்க. சதவீதத்துல பிரிச்சா எத்தனை சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100%. சதவீதத்துல பிரிச்சா எத்தனை சதவீதம், 100%. அப்போ ஒரு வட்டத்தை மொத்தமா நான் பிரிக்கிறதுக்கு எத்தனை சதவீதமா பிரிக்கிறேன், 100% பிரிக்கிறேன். இதே நான் கோணத்துல பிரிச்சா எத்தனை கோணம், ஒரு வட்டத்துக்கு எத்தனை கோணமா, 360 டிகிரி. அப்ப சதவீதம்னா 100%, கோணம்னா 360 டிகிரி. அப்போ ஒரு வட்டத்தை நான் பிரிக்கும் பொழுது டிகிரியா பிரிச்சா 360 டிகிரியில பிரிக்க போறேன், சதவீதமா பிரிச்சா 100% பிரிக்க போறேன். ஓகேவா? சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் சதவீதமா பிரிக்கிறேன். இப்போ இந்த வட்டத்தை நான் இப்படி, நீங்க வந்து கேக்லாம் கட் பண்ணீங்களா, அந்த மாதிரி எதனா ஒரு ஷேப்ல கட் பண்ணீங்கன்னா, இதை இத்தனை பாகங்களை நான் பிரிக்கிறேன்னா, இந்த எல்லா பாகமும் நான் கூட்டும் போது எனக்கு எவ்வளவு வரணும், 100%. ஃபார் எக்ஸாம்பிள், இது 30% வச்சுக்கோ, இது ஒரு 20%, இப்பயே 50 ஆயிடுச்சா, அப்ப இது ஒரு 5%, இது ஒரு 5%, 80 ஆயிடுச்சா, 30, 20, 50, 50 + 15, 65, 65 + 15, 80, அப்ப மீந்தது எவ்வளோ, 20. அப்போ 20%. அப்ப இது எல்லாத்தையும் நீ கூட்டினா உனக்கு என்ன வருமா, 100% கண்டிப்பா வருமா. அப்போ ஒரு வட்டம் சதவீதமா பிரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா எல்லா சதவீதத்தையும் கூட்டினா எவ்வளவு சதவீதம் வரணும், 100%. இதே மாதிரி ஒரு கோணம், ஓகேவா, ஒரு கோணம்ன்றது எவ்வளவு பிரியணும்னு சொல்லிட்டேன், 360 டிகிரி. இப்ப இதையும் அதே மாதிரி 5 பார்ட்டா பிரிக்கிறேன். ஓகேவா? 5 பார்ட்டா பிரிக்கிறேன், சும்மா 1, 2, 3, 4, 5, 5 பார்ட்டா பிரிக்கிறேன் கோணத்தை. இப்ப இதுவே எனக்கு 180 டிகிரிப்பா, 180 டிகிரி பிரிச்சிட்டேன். ஓகேவா? இது ஒரு 90 டிகிரி அதிக அளவில் இருக்கு, 270 டிகிரி போயிடுச்சு. மிச்சம் எவ்வளோ டிகிரி தான் எனக்கு வரணும், 90 டிகிரி தான் வரணும். அப்போ இது 30, இது 30, இது 30. ஓகேவா? இது 180 டிகிரி, ஒரு 90 டிகிரி, 270 டிகிரி, 300, 330, 360. எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வந்துச்சு, 360. அப்போ நீ முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டம் சதவீதமாக பிரிந்திருந்தால் எத்தனை சதவீதம் வரணும், 100. ஒரு வட்டம் கோண அளவுல பிரிஞ்சிருந்தா எத்தனை கோணம் வரணும், 360. அவ்வளவுதான். என கேள்வியில உனக்கு எப்படி தெரியுமா கேட்பாங்க, இப்ப பாரு ஏதாவது ஒரு விஷயம் வச்சுக்கோ, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுன்னு இங்க மட்டும் டேட்டா கொடுக்க மாட்டான், இங்க மட்டும் என்ன பண்ண மாட்டான், டேட்டா கொடுக்க மாட்டான், கொடுக்காம உனக்கு க்வெஸ்சன் கேட்பான். இப்பொழுது இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பாடப்பிரிவுகளுடைய கணக்குன்னு வச்சுக்கோ, இத்தனை பாடங்களை இத்தனை மாணவர்கள் பாஸ் ஆகுறாங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து தமிழ்ல 30% பேர் பாஸ் ஆயிருக்காங்க, ஆங்கிலத்துல 20% பேர் பாஸ் ஆயிருக்காங்க, அறிவியல்ல 15% பேர் பாஸ் ஆயிருக்காங்க, சமூக அறிவியல்ல 15% பேர் பாஸ் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டுட்டு உன்னை என்ன கேட்பாங்கன்னா, இது கணிதம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க, கணிதம்னு கொடுத்துருவாங்க. அப்போ தமிழில் 30%, ஆங்கிலத்தில் 20%, அறிவியலில் 15%, சமூக அறிவியலில் 15% பாஸ் ஆயிருக்காங்க. இப்ப கணிதத்துல எத்தனை சதவீதம் பேர் பாஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு உன்னை கேள்வி கேட்பான். அப்படி கேட்கும்போது நீ என்ன கண்டுபிடிக்கணும், ஏய் இது எல்லாத்தையும் கூட்டினா கண்டிப்பா 100% வரணும். அப்ப 30, 20, 50, 50 + 15, 65, 65 + 15, 80. அப்ப இது எல்லாமே 80 வந்துச்சுன்னா மீந்து போன இது எவ்வளவுதான் வரணும், 20 டிகிரி கண்டிப்பா வரணும், 20% அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அப்ப 20% பேர் தான் எந்த சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிருப்பாங்க, கணிதம். அதே மாதிரிதான் கோணத்திலையும் எதனா ஒரு கோணத்தை விடுபட்டு இருந்துச்சுன்னா அந்த கோணத்தை எத்தனைன்றதை மொத்தமா கூட்டி கண்டுபிடிச்சிடலாம், 360 கழிச்சா விடுபட்ட கோணத்தை என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தரணும்னு நினைச்சேன். அப்ப கேள்விகள் சிம்பிளா அமையணும்னா இந்த மாதிரி அமையலாம், ஒரு கோணத்தை விடுபட்டுட்டு அதை வச்சு உனக்கு கேள்விகள் கேட்கலாம். அடுத்து பார்க்கலாமா, அடுத்த க்வெஸ்சன், எப்பவுமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். இப்போ வந்து நான் உனக்கு ஒரு படம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சு போட்டுறேன், அந்த படத்தை வரைஞ்சிட்டு உனக்கு க்வெஸ்சன் எப்படி இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம், இந்த வட்டத்தை போட்டுட்டேன், இந்த வட்டத்தை பிரிக்கிறேன், இந்த மாதிரி பிரிக்க, 1, 2, 3, 4, 5, 6, 6 பாகமா பிரிச்சிட்டேன். இப்போ எனக்கு சதவீதம் வரணும். ஓகேவா? சோ இது 30%, 20%, 10%, 5%, 15%, 30, 20, 50, 60, 75, 80. அப்ப இது வந்து 20%.
ஓகேவாமா? 30-20 இப்படி பிரிச்சுட்டாங்க. என்னென்னு சொல்றேன், ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான, ஒரு வீட்டில் உள்ள தேவையான செலவுகள், ஓகேவா? ஸோ ஒரு மாசத்துக்கு 20% அவங்க வாடகைக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு வீட்டில் ஒரு மாசத்துக்கு 20% எதுக்கு செலவு பண்றாங்க? வாடகைக்கு. இது வந்து இதர செலவுகள், அவங்களுக்கு குடும்பம் மிஞ்சி போய் எல்லா செலவும் போய் வரும்ல, அதுல இதர செலவுகள் இது. இந்த 30% எதுக்கு செலவு பண்றாங்கன்னா, உணவுக்கு செலவு பண்றாங்க, உணவுக்கு செலவு பண்றாங்க. இந்த 20% எதுக்கு செலவு பண்றாங்கன்னா, கல்வி, பசங்களோட கல்விக்கு செலவு பண்றாங்க இந்த 20. இந்த 10% இந்த 15% இது மளிகைக்கு செலவு பண்றாங்க, அது உணவு, இது மளிகை, ஓகேவா? இந்த 10% வந்து அவர்களுடைய சேமிப்பு, இப்படி வச்சுப்போம். இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய மாசம் சம்பளத்தை, ஒரு வீட்டு சாரி ஒரு குடும்ப தலைவர் வாங்கக்கூடிய சம்பளத்தை இப்படிதான் பிரிக்கிறாங்க. 30% எதுக்கு செலவு பண்ணிடுறாங்க? உணவு. 20% எதுக்கு செலவு பண்ணிடுறாங்க? வாடகை. 5% எதுக்கு செலவு பண்றாங்க? இதர செலவுகளா? மளிகைக்கு 15, 20 கல்வி, 10 சேமிப்பு. இந்த இதர செலவுகள்லாம் உடனே கேட்காதீங்க, இதெல்லாம் போயிட்டு இந்த கொச கொசுரெல்லாம் இருக்கும்ல, இப்ப வந்து பசங்க திடீர்னு போனோம், அப்பாப்பா பாப்கார்ன் வாங்கிப்பா, பாப்பா பானிபூரி வாங்கிப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதர செலவுகளுக்காக 5% ஒதுக்கி வச்சிருக்காங்க. சோ இதுதான் ஒரு குடும்ப தலைவர் வாங்கக்கூடிய வருமானத்தினுடைய ஸ்பிளிட் அப். இப்படிதான் ஸ்பிளிட் பண்ணி குடும்பத்துக்கு செலவு பண்றாங்க. குடும்ப தலைவர் ஒரு தோராயமா எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னா, 50,000 சம்பளம் வாங்குறாரு. பாடா 50,000 சம்பளம் வாங்குறாருன்னா அவரையே நான் கட்டிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பெண்கள் ஆசையா இருப்பீங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த குடும்ப தலைவர் எவ்வளவு வாங்குறாரு? 50,000 வாங்குறாரு. இந்த 50,000 30% யாருக்கு போயிடுது? சாப்பாட்டுக்கு. அப்போ உனக்கு அன்னைக்கு சதவீதத்தை கண்டுபிடிக்க கத்து கொடுத்தனா, அப்ப 50,000 30% நான் எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? 50,000 சார், 50,000 எத்தனை சதவீதம்? 100% அமௌண்ட் சார். அப்ப இந்த 50,000 பார்த்த உடனே 10% 1% உனக்கு சொல்ல தெரியணும்னு சொன்னேன். 10% என்ன 50,000? 5,000 சார். அப்ப 1% என்னமா? 500 சார். சூப்பர். அப்ப 50,000 நூறு சதவீதம், 50,000. 50,000 5,000 10%, 50,000 500 1%. அப்ப 50,000 சம்பளம் வாங்குறவன் 30% உணவுக்கு செலவு பண்ணா, அப்ப 30%னா 5,000 10, 30னா 5,000 3 பிரிக்கணும், 5, 5. அப்போ உணவுக்கு அவர்கள் செலவு பண்ண தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, 15,000. அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்பாங்க. அதாவது ஒரு குடும்ப தலைவரின் மாத வருமானம் 50,000 ரூபாய், அவர் உணவிற்கு செலவிட்ட தொகை என்ன அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பை வரைபடத்தை உனக்கு கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா, 50,000 ரூபாய் மாச சம்பளம் வாங்குறவன் உணவுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பான்? 50,000 30% என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஃபார்முலா படி போட்டா, 50,000 × 30/100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணி இதை பெருக்கி 5, 5, எத்தனை 0 இருக்கு? 2 0, அங்க 1 0, இப்படி போட்டு 15,000 பெருக்கி கண்டுபிடிப்பீங்க. இதே மாதிரிதான் இங்கேயும் கண்டுபிடிக்க போறீங்க. நான் அதுக்குதான் சதவீதத்தை ஈஸியா கால்குலேட் பண்ண கத்து கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி கத்து கொடுத்துருந்தேன். பார்த்தோன்னே சொல்லிடலாம், 10% 5,000 ரூபாய், நான் 30% 15,000 ரூபாய். இப்போ நீங்க வாடகைக்கு சொல்லுங்களேன், வாடகை 20%, அப்ப 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம், வாடகை 20% எவ்வளவு? 10% 5,000, அப்ப 20% 10,000. அப்ப வாடகை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10,000 ரூபாய் கொடுத்துருக்காரு, வாடகை 10,000. வேற எது 20% இருக்கு? கல்வி. அப்ப கல்விக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு? கண்டிப்பா 10,000 செலவு பண்ணிருப்பாரு. முடிஞ்சிருச்சா? இப்ப சேமிப்பு, சேமிப்பு எவ்வளவு சதவீதம்? 10% சேமிப்பு பண்றாங்க. அப்போ 50,000 10% 5,000. அப்ப சேமிப்பு அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, 5,000. சேமிப்பு எவ்வளவு? 5,000. ஓகே, மளிகைக்கும் இதர செலவுகளுக்கும் கண்டுபிடிக்கலாமா சார்? 50,000 10%, அதுல பாதிதான 5%. 10% 5,000, பாதி எவ்வளவுமா? 2,500 ரூபாய். 2,500 ரூபாய் மனசுல கணக்கு போடு, வேகமா போடு. 10 ல் பாதி 5, அப்ப 5,000 ல் பாதி 2,500. அப்ப 2,500 ரூபாய் தான் அவர் எதுக்கு செலவு பண்ணாரு? இதர செலவுகளா செலவு பண்ணாரு. முடிஞ்சிருச்சு. இப்ப 5 எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, 10% 5,000, 5% 2,500, ரெண்டுத்தையும் கூட்டினா 5, 10 + 5 தானே 5. அப்ப மளிகைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னா, 7,500 ரூபாய். அப்ப ஈஸியா கால்குலேட் பண்ணலாமா? அப்போ ஒரு குடும்ப தலைவர் வருமானம் மாதிரி கொடுத்துருவாங்க, அதனுடைய ஸ்பிளிட் அப்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? கண்டுபிடிக்க போறீங்க. சோ இன்னைக்கு கிளாஸ்ல நான் உனக்கு கத்துக் கொடுக்க போறது இந்த சதவீதத்தை பத்தி தான். அடுத்த கிளாஸ்ல என்ன சொல்றேன்? கோணத்தை பத்தி சொல்றேன். அதுக்கப்புறமா நிறைய கேள்விகளை எடுத்துட்டு வந்து பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவே பொறுமையா போலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு சதவீதத்தை பத்தி தான் கண்டுபிடிக்க போறேன். சோ சதவீதம் இப்ப கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு சதவீதத்தை பார்த்தோன்னே ஈஸியா என்ன பண்ணுவீங்க? கால்குலேட் பண்ணி அது என்னென்ன கணக்கு எல்லாம் சொல்லிடுவீங்க. இப்போ நான் வேற சில விஷயத்தெல்லாம் சொல்றேன். இப்ப இதெல்லாம் எடுத்துட்டோமா, இந்த அமௌண்ட் எல்லாம் உனக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு இல்ல, இதெல்லாம் தேவையில்ல உனக்கு. ஓகே, இந்த அமௌண்ட் எல்லாமே உனக்கு தேவையில்லை, சேர்த்து வட்டமும் போயிடுச்சு.
ஓகேவா, வட்டத்தை வரைஞ்சிடுறேன். சரி கைஸ், இப்ப அமௌண்ட்டும் உனக்கு தேவை, அமௌண்ட்டை கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த மாதிரி கேள்வியில இன்னொரு கேள்வி கேட்பாங்க, சதவீதத்தை எப்படி கோணமாக மாற்றுவது? எப்பவுமே ஒரு வட்டம் கொடுத்தாங்கன்னா வட்டம் எப்படி பிரியும் சொன்னேன், ஒன்னு சதவீதமா பிரியும், இல்லைன்னா வட்டம் எப்படி பிரியும் சொன்னேன், கோணம் டிகிரியா பிரியும். அப்போ பெர்சன்டேஜ்ல இருந்து கோணமா மாத்துங்க, இல்ல கோணத்துல இருந்து சதவீதமா மாத்துங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுல பெரும்பாலும் எது வரும்னா சதவீதத்துல இருந்து கோணமா மாத்துற கேள்வி தான் வரும். அதான் இப்ப நான் உனக்கு கத்து தர போறேன். ஓகேவா, அதான் உனக்கு கத்து தர போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இது 30% இருக்கு. இப்போ இது சதவீதமா பிரிஞ்சதுனால 100% இந்த வட்டம், கோணமா பிரிஞ்சிருந்துச்சுன்னா இது எத்தனை கோணம், 360 டிகிரி. அதை தான் கேட்கிறான். சதவீதமா பிரிக்கும் பொழுது இந்த ஏரியா 30% பிரிஞ்சிருக்கு, கோணமா பிரியும் போது இந்த ஏரியா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப 30% நம்ம எதுவா மாத்தணும், கோணமா மாத்தணும். சார் எப்படி சார் மாத்துறதுனா, 30% 30/100 சதவீதத்தை இப்படி தான் எழுதுவோம், சதவீதம்ன்றது எப்படி எழுதுவோம், டிவைடட் பை 100. அப்ப 30% 30/100 எதுவா மாத்த சொல்லிருக்காங்க, கோணமா மாத்த சொல்லிருக்காங்க. அப்ப கோணம்னா எத்தனை டிகிரிமா, 360 டிகிரி. அப்ப இதை எதால பெருக்கணும்னா 360 பெருக்கணும். புரியுதா சொல்றது, 360 பெருக்கணும். அப்போ ஒரு சதவீதத்தை கோணமா மாத்த சொல்றாங்க அப்படின்னா சதவீதத்தை என்ன பண்ணணும், கோணமா மாத்தணும்னா கோணத்தை அளவினால பெருக்கணும். ஓகேவா, கோண அளவுனால பெருக்கணும். ஸோ 30/100 × 360. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ 36 × 3 பெருக்கு, 36 × 36 = 72. அதோட ஒரு 30 × 70 = 30 108 அவ்வளோ. ஆமாம், நாங்கள் மனசுலேயே பெருக்கிக்கிட்டோம், கரெக்டாக மட்டும் செக் பண்ணுங்க. அப்போ 108 டிகிரி. அப்போது சதவீதமாக பார்க்கும்போது இது 30%, கோணமாக பார்க்கும்போது இது எத்தனை கோணம், 108 டிகிரி. ஓகேவா, 30% என்பது எத்தனை கோணம், 108. இப்போ 20 கண்டுபிடிக்கலாம் டக்குனு, நீங்க 20 கண்டுபிடிங்களா, 20க்குன்னா என்ன பண்ணுவீங்கம்மா, கமெண்ட்லேயே போட்டு வருவீங்களே, 20/100 × 360 கோணமா மாத்திரன்றதுனால 360 பிரிக்கிட்டேன், 0000. அப்போ 2 × 36 எத்தனை டிகிரி, 72 டிகிரி. அப்போ இது ஒரு 72 டிகிரி, இது ஒரு 72 டிகிரி. ஓகேவா, ஸோ 10 கண்டுபிடிச்சிருவியா, 10 கண்டுபிடிச்சிருவியே, 0 கேன்சல், ஓர் 36 36 டிகிரி. அப்போ 10 வந்து 36 டிகிரி. ஓகேவா, 10 ஈஸி தானே, ஈஸியாக சொல்லிட்டீங்களே. இப்போ எனக்கு 5% கண்டுபிடிக்கலாமா, டக்குன்னு சொல்லலாமே, 5%மா, 10% 36 டிகிரி. அப்போ 5% அதில் பாதியாக தானே இருக்கும். அப்போ என்னன்னு சொல்லுவீங்க, 36 டிகிரியில் பாதி 18 டிகிரி. 15% சொல்லுங்க பார்க்கலாம், 10% 5% கூட்டினா 15%. அப்ப இது ஒரு 36 ஒரு 18. சோ 36 18 6 8 14 4 5 54 டிகிரி. ஓகேவா, அப்போ ஒரு சதவீதத்தை எப்படி டிகிரியா மாத்துறதுன்னு கத்து கொடுத்துட்டேன். அப்ப சதவீதத்துல கொடுத்து ஒண்ணு டிகிரியா கேக்குறாங்க அப்படின்னா சதவீதம் எத்தனை சதவீதம் இருக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை சதவீதம் இருக்கோ, 20% இருந்துச்சுன்னா 20/100 டிகிரியா மாத்தணும்னா அந்த டிகிரி எத்தனை டிகிரி, 360, அதால பெருக்கிக்கணும். இதே டிகிரியா கொடுத்து உன கேள்வி எப்படி கேட்கலாம், டிகிரியா கொடுத்து கோண அளவுல கொடுத்து எதுவா மாத்த சொல்லுவாங்க, சதவீதமா மாத்த சொல்லுவாங்க, இப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறேன். இப்ப இது எத்தனை டிகிரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுவே சொல்லிடுறேன், ஈஸியா இருக்குல்ல உனக்கு, 72 டிகிரி. 20% எத்தனை டிகிரி, 72 டிகிரி. அந்த 72 டிகிரியில, டிகிரியிலேருந்து நம்ம எதுக்கு போகிறோம், சதவீதம் போகிறோம். அப்போ டிகிரியிலேருந்து சதவிகிதம் போகிறதுனால டிகிரி டிவைடட் பை என்ன போடணும்னா, இந்த 72 டிகிரி எது எத்தனை டிகிரியில், 360 டிகிரியில தான் 72 டிகிரி நம்ம மாற்ற போகிறோம். எதுவாக மாற்ற போகிறோம், சதவீதமாக மாற்ற போகிறோம். அப்போ சதவீதமாக மாற்றணும்னா எத்தனை சதவீதம் மொத்தம், 100 பெருக்கணும். புரியுதாம்மா, இந்த இடத்துல போடுற அந்த நம்பர் தான் உங்களுக்கு வித்தியாசம். சதவீதமாக மாற்ற சொன்னால் 100 பெருக்கும், டிகிரியா மாத்த சொன்னா, கோணமா மாத்த சொன்னா 360 பிரிக்கும். இந்த நம்பர் ரெண்டும் இடம் மாற போகுது, அவ்வளவுதான். புரியுதா, இப்ப இது ஈஸியா கண்டுபிடிப்பீங்க, 0 × 0 இது ஒரு முறை, இது ரெண்டு முறை, 2 × 10 = 20% ப்ரூஃப் ஆயிடுச்சா, ப்ரூஃப் ஆயிடுச்சா, அவ்வளவுதான் கணக்கு. இந்த மாதிரி ஒரு கணக்குகளை தான் வந்து நல்லா நமக்கு கேட்பாங்க. அப்ப ஈஸியா அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கணக்கு தானே. அப்ப ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு வரைபடம் இருக்கு, அந்த வரைபடத்துல எப்படி பிரியும் சொன்ன, பை வரைபடம், ஒன்னு சதவிகிதமா பிரியும் இல்லைன்னா
கோணமா பிரியும்னு சொன்னேன். சதவிகிதமா பிரிஞ்சா 100%, கோணமா பிரிஞ்சா 360°. சோ இதுல இருந்து எப்படி அதுவா மாத்துறதுன்னு நான் சொல்லிட்டேன். சதவீதத்திலிருந்து கோணமா மாத்தணும்னா எத்தனை சதவீதமோ அது வகுத்தல் பை 100 × 360. கோணத்திலிருந்து சதவீதமா மாத்தணும்னா வகுத்தல் பை 360 × 100. இப்படி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதோட சதவீதத்தை கேட்கறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்ன்றதையும் சொல்லிட்டேன். அந்த நம்பரினுடைய 10%, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 25,000 கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 25,000 10% கேட்கறாங்கன்னா என்னன்னு போட்டுருவீங்க, 2500. 25,000 1% 250. அப்ப இது 1%, இது எத்தனை சதவீதம், 10%, இது எத்தனை சதவீதம், 100%. இப்ப இந்த 25,000 எனக்கு 25% சொல்லுன்னு கேக்குறேன், எத்தனை சதவீதம், 25% சொல்லுன்னு கேக்குறேன். அப்ப டக்கு நீங்க சொல்லுவீங்களா 2500 10%, அப்ப இதை ரெண்டால பேருக்குனா எனக்கு 20 கிடைச்சிடும். அதாவது இந்த 25 எப்படி எழுதுவேன், 20+5 எழுதுவேன். அப்ப 20% எவ்வளோ, 5,000 ரூபாய். 20% எவ்வளோ, 5,000 ரூபாய். எப்படி சார் சொன்னீங்கன்னா 10% 2,500, 20% ரெண்டால பிரிக்குவேன், 2 × 2,500 எவ்வளோ, 5,000 ரூபாய். அடுத்தது 5%, 10%ன்றது 2,500, இதுல பாதிதான் வந்து இது 1,250 ரூபாய். மனசுலேயே கால்குலேட் போட்டா ஈஸி தான், 5% எவ்வளோ, 1,250. சார் எனக்கு அது பாதியில சீக்கிரம் வராதுன்னா 1% பாத்துக்கோ, 250. 1% 250னா 5% கண்டுபிடிக்கிறதுக்கு இது 5 பெருக்கோ, 25, 2 × 10 = 12, 1,250 வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 25% வந்துடும். ஸோ 1,250 0, 5, 2, 6, 6,250 ரூபாய். இவ்வளவுதாங்க முடிஞ்சிச்சா கணக்கு. அப்போ ஒரு சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் உனக்கு ஷார்ட்கட் கற்றுக் கொடுத்தேன். ஸோ இவ்வளவுதான் கணக்கு. அந்த கணக்குல பொறுத்தவரை இப்படிப்பட்ட கேள்விகள் தான் உனக்கு கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு இதோட பேசிக் கிளாஸஸ், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நான் நிறைய சொல்ல போறேன். ஸோ ஆங்கிளும் முடிச்சிடலாமா, சேர்த்தே ஆங்கிளும் முடிச்சிடலாம். இரு, எதுக்கு வேஸ்ட் பண்ணுவோம் நான் டைமை, ஆங்கிளுக்கு இந்த கலர் தான் வச்சிருந்தேன், இந்த கலரை வச்சே எடுப்போம். இப்போ டி ஆங்கிள், ஆங்கிள் வந்து இப்படி பிரியுது, ஆறாவே பிரிச்சுக்கிறேன், ஓகேவா? இது 30°, 90°, 90, 30, 120 ஆயிடுச்சா, 120. இது வந்து ஒரு 60°, 180, இன்னும் 180 வரணும். ஸோ அகைன் ஒரு 30°, 60°, 90°, 180, 180, 360°. இதே மாதிரி வச்சுப்போம், 360°. இதுவும் ஒரு குடும்பத்தோட செலவு தான், ஒரு குடும்பத்தினுடைய வாடகை, உணவு, ஒரு குடும்பத்தினுடைய கல்வி, மளிகை, இது மளிகைக்கு, இது வந்து சேமிப்பு, இந்த குடும்பம் கொஞ்சம் நல்ல குடும்பம், இதர செலவுகள், கொஞ்சம் நல்லா நிறைய சேமிக்கிறாங்க, இதர செலவுகள், ஓகேவா? இந்த மாதிரி வைக்கிறேன். இதுவும் அதே குடும்பத்தினுடைய செலவாகலை தான், இதே மாதிரி வைக்கிறேன். இப்போ வந்து இப்பயும் 50,000 சம்பளம் வாங்குறவரே, எவ்வளோ 50,000 சம்பளம் வாங்குறவரு, இந்த 50,000 சம்பளம் வாங்குற உணவுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பார் அப்படின்னு நம்மள கேட்பாங்க. உணவு எத்தனை டிகிரியில இருக்கு, 90°ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க 10%, ஆனா அங்க வந்து நான் மைண்ட்லயே கண்டுபிடிக்கிறது கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இதை வந்து டிகிரியா கொடுத்துருக்காங்க, எத்தனை டிகிரி, 90/360. 360°ல 90° வந்து அவர் செலவு பண்ணியிருக்காரு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, எதுக்கு, உணவுக்கு. 360°ல 90° உணவுக்கு எவ்வளவு அமௌண்ட், 50,000 ரூபாய். இப்படி போட்டா ஆன்சர் வந்துடும். ஸோ 0 க்கு 0 கேன்சல், 9 ஒரு முறை, 360 இது 4 முறை. அப்போ இந்த 4 இதை அடிச்சா ஆன்சர், 50,000 4 பிரிமா, கண்டிப்பா 10,000 10,000 10,000, அதாவது வந்து 12,500 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு 12,500 ரூபாய் வரும். கேல்குலேட் பண்ணி பாரு, ஏன்னா 40,000 வகுத்தா 10,000 10,000 போயிடும், மிச்சம் 10,000 மீந்திருக்கும். அதை நான் 4 வகுத்தா 2,500 2,500 2,500, அதை சேர்த்து விட்டேன். ஸோ 12,500 ரூபாய். ஸோ வேகமா கால்குலேட் பண்ண ஈஸியா அடிச்சிடலாம். அப்ப உணவுக்கு அவர்கள் செலவிட்ட தொகை வந்து 12,500, அதே அளவு தொகை தான் எதுக்கும் செலவு பண்ணிருப்பாங்க, சேமிப்பாவும் வச்சிருப்பாங்க, ஓகேவா? அதே அளவு அமௌண்ட்டு தான் சேமிப்பவும் வச்சிருப்பாங்க. அப்போ இது ஒரு 12,500, இது ஒரு 12,500, எவ்வளோ ஆயிடுச்சு, 25,000 ரூபாய் செலவா போயிடுச்சு. மிச்சம் 25,000 தான் இதில் செலவு பண்ணியிருப்பாங்க, அதையும் கண்டுபிடிச்சிருங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு விஷயத்தை எப்படி எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு 30% கண்டுபிடிக்கு, இதுக்கு 30% கண்டுபிடி பார்க்கலாம். 50,000 ரூபாய்க்கு 30% இல்லை டிகிரி, 50,000 ரூபாய்க்கு 30°, எவ்வளோ டிகிரியில், 360ல 30° எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, வாடகைக்கும் இதர செலவுக்கும். இப்போ கண்டுபிடிக்கிறதாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், 1, 0 க்கு 0 கேன்சல், இது 3 ஒரு முறை, 30,000 எத்தனை முறைமா, 3வது ஐபாட்டில் 12 முறை, 50,000 12 அடிச்சு பண்ணி பார்க்கலாம். 50,000 12 அடிக்கணும்னா உட்காந்துருப்பீங்க, 50,000
டிவைடட் பை 12. 50 எத்தனை 12 இருக்கு? 4. ஓகேவா? மிச்சம் 2 மீதிச்சு 48 வரும்ல, அதனால மிச்சம் 2 மீதிச்சு. 20 எத்தனை 12 இருக்கு? 20 ஒரே 12 தான் இருக்கு, ஒரே 12 தான் இருக்கு 20. மிச்சம் எவ்வளோ மீதிச்சு? 8 மீதிச்சு. 8 80 72 6 முறை. மறுபடியும் வந்து இன்னொரு 6 வரும், அவ்வளவுதான். இன்னும் 0.66 போகும். அப்ப 4,166 ரூபாய் எதுக்கு செலவு பண்ணிருப்பாங்க? இந்த 30 டிகிரிக்கு கண்டிப்பா செலவு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரிதான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்கம்மா. சோ 4,166.6 வருது. எக்ஸாக்டா சொல்லணும்னா 4,167 ரூபாய் அப்படி போட்டுக்கலாம். 4,166 அல்லது 4,167 ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு தொகையை கொடுத்துட்டு அதோட சதவீதத்தை கண்டுபிடிக்க சொன்னாலும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு தொகையை கொடுத்துட்டு அது டிகிரியில கொடுத்துருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். டிகிரி டு சதவீதம் மாத்த சொல்லிட்டேன், சதவீதம் டு டிகிரி மாத்த சொல்லிட்டேன். அப்ப பை சார்ட்டை பொறுத்தவரைக்கும் கேள்விகள் இப்படிதான் இருக்க போகுது. இந்த கேள்விகள் எல்லாம் உனக்கு எப்படி வரப்போகுதுன்றது இனி வரும் தேர்வுகள்ல தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ அனைத்து வீடியோக்களையும் நாங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி, அதாவது வந்து ஒரு தகவல்களை எப்படி கையாள போகிறாய் அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த விஷயத்தை கத்துக்கிட்டோம். இதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் இருக்கு உனக்கு படிக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க முப்படை சேனல் அகாடமியை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களுக்காக நாங்க இருக்கிறோம், கண்டிப்பா உங்களை பாஸ் பண்ண வைப்பதற்காக. இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.